ஹலோ மக்களே, ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் செக்ரட்டரி கிட்டேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கெலாம் ஒரு லெட்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த உமன்ஸ் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறது தொடர்பாக போன வாரமே பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் 18 தமிழ்நாட்டிலே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. இனிமேல் புது ரிசர்வேஷன் படி தான் அப்பாயின்மெண்ட் எல்லாமே வரப்போகுது. அதை ஃபாலோ பண்ணி தான் ரிசல்ட்லாம் போட போகிறாங்க. குரூப் 2 ரிசல்ட் கூட இந்த மந்த் எண்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ அப்போதே காட்டியிருந்தோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த லெட்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறது தொடர்பாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே த செக்ரட்டரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி சேர்மன் டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்ட் டிஆர்பி, டிஆர்பிக்கும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தி சேர்மன் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் போர்ட் எம்ஆர்பி, எம்ஆர்பி ரெக்யூமெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் போர்ட் அதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் கமிட்டி டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி, வனத்துறைக்கெலாம் இந்த டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி மூலமாக தான் ஆட்கள் எடுப்பாங்க. வனக்காவலர் வனக்காப்பாளர் ஜாப்புக்கெலாம் இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க. சொல்லப்போனால் இதோட நோட்டிஃபிகேஷனும் எதிர்பார்க்கப்படுது தான். நவம்பர் எண்டு இல்லைனாக்கா டிசம்பரில் கண்டிப்பாக அதோட நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுன்றதுனால அந்த நோட்டிஃபிகேஷன் தான் எதிர்பார்க்கப்படுது, டிசம்பர் கிட்ட வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த லெட்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் என்னென்னு பாருங்கள், பப்ளிக் சர்வீசஸ் ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ஹானமல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் டேட்டட் 7/9/2022 இன் டபிள்யூபி நம்பர் 6201 ஆஃப் 2013 அண்ட் அதர் பேச்சஸ் கேசஸ் ரிகார்ட். இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனுக்காக 2013லேருந்து நடந்த அந்த கேஸ் டீட்டெயில் தான். இதுக்கு தான் இப்போதைக்கு உமன்ஸ் ரிசர்வேஷனை ஹரிசாண்டலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சியாலேயே இந்த ரிசர்வேஷன் முறையை ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த முறையிலேயே எல்லா ரெக்கமெண்ட் போர்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெட்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7/10/2022 ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரிசர்வேஷனுக்குமே புது சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் டிஆர்பி, எம்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க. அதனால் எல்லா போர்டிலுமே இனிமேல் ஹரிசாண்டல் முறையில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, புது ரிசர்வேஷன் மெத்தடு தான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து இந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ரிசல்ட் அப்டேட் ஏதாவது வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.